மிகப்பெரிய கப்பல் படையை வைத்திருந்த மன்னர்கள் நம்முடைய பாட்டன்கள். 60,000 யானைகளை வைத்திருந்தார்கள் என்றால் சிரிக்கிறான். யாரு? திராவிடன். சீமான் கதை விடுகிறாருங்கிறான். இவன் கதை விடுவான், அது நமக்கு வரலாறு, நாம் வரலாறை சொல்வோம், அவனுக்கு அது கதை. 60,000 யானைகளையும் மரக்கலங்களில் கப்பல்களில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். யானைகளுக்கு உணவு, போர்க்கருவிகள், யானை வீரர்கள், இவர்கள் எல்லாம் நீங்க கற்பனை செய்ய பாருங்கள். இன்று போல உலகத்திலான கப்பல்கள் அல்ல, மரக்கலன்கள் தான். அதுல ஏற்றி கொண்டு போய் சண்டை செஞ்சிருக்காங்க. சண்டை எப்படி போட்டுக்கான்? 60,000 யானையை வரிசையில் நிறுத்திடுறது, போர் வீரன வால் வேலோட நிறுத்திடுறது, மேல ஏத்த மாதிரி குதிரைப்பட யானை ரெண்டு காலை தூக்கி பின்னங்கால நின்றுட்டு ஒரு குளிர் ஒரு சத்தம் போடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. மொத்த பேரும் கீழே வந்து மண்டிட்டு கும்பிட்டு அரசேந்திரா என்னை விட்டு ஆளை விட்டு அப்படி சரணடைஞ்சு தோற்றவன் தான் பல பேர் நம்ம பாட்டுண்டா. இவனு சண்டையிட்டு தோக்கலை.